மணி மளிகை சூப்பர் மார்க்கெட் பொள்ளாச்சிஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் க்ரோசரி பிராண்ட். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 40th வணிகர் உரிமை முழுக்க மாநாட்டை ஈரோடு டெக்ஸ்வேலி மாலில் நடத்துவது தொடர்பாக பேரமைப்பு நிர்வாகிகள் டெக்ஸ்வேலி நிர்வாக இயக்குனர் திரு பிரபுவுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக்கு பிறகு 40th வணிகர் உரிமை முழுக்க மாநாடு டெக்ஸ்வேலியில் நடத்தப்படும் என உறுதி செய்யப்பட்டது. இதில் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு வே கோவிந்தராஜுலு, கோவை மண்டல தலைவர் திரு சூலூர் டி ஆர் சந்திரசேகரன், திருச்சி மண்டல தலைவர் திரு தமிழ்ச்செல்வன், திருச்சி மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீதர், இளம் தொழில் முனைவோர் அமைப்பின் தலைவர் திரு ஆனந்த், ஈரோடு மாவட்ட தலைவர் திரு ஆர் கே சண்முகவேல், ஈரோடு மாவட்ட பொருளாளர் திரு உதயம் பி செல்வம், ஈரோடு மாவட்ட துணைத் தலைவர் திரு வேளா சுந்தரராஜன், ஈரோடு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு நெல்லை ஏ ராஜா, ஈரோடு மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு ஆ லாரன்ஸ் ரமேஷ், மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் மே 5 நடக்கும் வணிகர் உரிமை முழக்க மாநாட்டை முன்னிட்டு மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். அதில் முதல் மாவட்டமாக விருதுநகரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதில் உற்பத்தி செய்து வரக்கூடிய கரப்பாம்பூச்சி என் கடையுடைய முனைந்தான் 1,000 to 1,00,000 ரூபாய் என்ற அவதாரம் நியாயமான கேட்டேன். அப்படி பார்த்தேன், இன்னும் கேள்வி கேட்டேன், நிறைய விஷயம் பேசணும் நேரம். இப்ப நம்ம ஊர்கள் எல்லாம் கிராமப்புறங்கள் எல்லாம் நேற்றுக்கிழமை என்ன இருப்பாங்க, மண்டபம் வாங்குவோம் சாப்பிடுவோம், இது நம்ம பண்ணி நினைச்சேன். அந்த ஆடு அற்புதத்துக்கு முன்பாக அந்த ஆட்டை என்ன செய்யணும், அரசு துறை அதிகாரி தெரியுமா, நம்ம யாபகம் என்ன செய்யணும், மருத்துவர்கள் கொண்டு போய் ஆட்டை பரிசோதனை செய்யணும், அந்த ஆடு நோய் இல்லாமல் இருக்கிறது என்று மருத்துவர் சாட்சி தரணும். அதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நான் கூட ஐயா நான் ஆட்டு சாப்பிடும் போது நோய் இல்லாத ஆடு ஏற்று சாப்பிடும் மனம் திருப்தி இருக்கும். ஆனா அதே ஆடு மன உளைச்சல் இல்லாம இருக்குன்னு சொல்லணும், சொல்லுமா? நடைபெற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் விருதுநகர் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கிருஷ்ணன் கோவில் நிர்வாகிகள் பேரமைப்பு தலைவர் அவர்களுக்கு பட்டாசு வெடித்தும் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மண்டல மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்பிக்கையான ஒரே இடம் உங்கள் ஸ்ரீ கணேஷ் கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ் தாங்க.